கருப்பு நிலா போதனு பாத்து இந்த ரைட் கண்ணு மட்டும் கொஞ்சம் காபரா ஸ்மோக்கி லுக் பார்ட்டி லுக் அடுத்து நம்ம வந்து இதெல்லாம் குரு யார் தெரியுமா ஒன் அண்ட் ஒன்லி ரம்யா கிருஷ்ணன் Hi, welcome. Welcome to you our channel. After long gap, ரொம்ப சந்தோஷமா ஒரு மேக்கப் டியூட்டோரியல் பண்ணலாம். மேக்கப் இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு போட் காமிக்க போறேன். சோ அதுதான் இன்னைக்கோட வீடியோ. ஏற்கனவே எங்க அம்மாக்கு நான் மேக்கப் போட்டேன் இல்லையா அப்போ நான் வந்து யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் பிஃபோர் மேக்கப் இது வந்து யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் டெர்மாவைர் அண்ட் நியூட்ரிடெர்ம் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா ஹைட்ரா கிளென்சர் இது வந்து இட்ஸ் ஃபார் சென்சிட்டிவ் ஸ்கின் நம்ம ஃபேஸ்ல வந்து நிறைய டர்ட் வந்து செக்ரீட் ஆயிடுங்க சோ அந்த ஸ்கின்னை வந்து ஃபர்ஸ்ட் நீங்க கிளியர் பண்ணணும் சோ டெர்மாவைரோட இந்த ஹைட்ரா கிளென்சர் இட் ஹைட்ரேட்ஸ் யுவர் ஸ்கின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த கிளென்சரை வந்து அப்ளை பண்ணிடுறேன் பிஃபோர் மேக்கப் ஆஃப்டர் மேக்கப்பும் இதுதான் நான் யூஸ் பண்ணுவேன் நம்ம ஸ்கின்ல எவ்வளோ டர்ட் இருக்கோ அதெல்லாம் இதில் வந்துடுங்க அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இந்த நியூட்ரிடெர்ம் இது மாய்ஸ்சரைசிங் லோஷன் இது வந்து விட்டமின் இ இருக்கிறதுனால ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லதுங்க இது வந்து நீங்க மேக்கப்புக்கு முன்னாடி தான் போடணும்னு அவசியமே கிடையாது யூ கேன் யூஸ் இட் டெய்லி ட்வைஸ் யூஸ் பண்ணலாம் அவ்வளோ நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேக்கப்புக்கு முன்னாடி பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நான் வந்து பண்ணிட்டேன் இப்போ வந்து லென்ஸ் ஒரு கலர்டு கான்டாக்ட் லென்ஸ் லெஃப்ட் கண்ணு ஈஸியா போட்டுருவேன் இந்த ரைட் கண்ணு மட்டும் கொஞ்சம் காபரா ஹவ் இஸ் மை ஐஸ் மேக்கப் பண்ணாமே நல்லா இருக்குல்ல லென்ஸ் போட்டாச்சு அடுத்தது என்னன்னா ப்ரைமர் போட்டுக்கணும் ஓகே இந்த கலர் பாரோட நான் கொஞ்சம் ஃபாஸ்டா மேக்கப் போடுறேன் இன்னொன்னு வந்து இந்த கான்டோர் கான்டோருக்கு தான் வந்து இருக்கு ஆனால் பேசிக்லி இது நான் எதுக்கு யூஸ் பண்ணுவேன் கொஞ்சம் டார்க் ஷேட் இந்த இதை பேசி பேசி என்ன ஆச்சு இந்த பாகம் வந்து பயங்கர குண்டாயிடுச்சு ஸோ அதை மறைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன் இனி அடுத்தது என்னன்னா பவுடர் உங்க ஸ்கின்னுக்கு ஏற்ப ஒரு காம்பாக்ட் வாங்கிக்கோங்க ஏன்னா தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இப்ப அடுத்தது நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னா என்னுடைய ஐப்ரோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு ஐப்ரோங்க பிகாஸ் எனக்கு வந்து ஒரு 92ல நினைக்கிறேன் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு ஒரு கார் ஆக்சிடென்ட் அந்த கார் ஆக்சிடென்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் ஒரு ஸ்கார் இருக்கு இந்த டாப் அப்படியே எகிரிடுச்சு இப்போ வந்து என்னன்னா டெக்னாலஜி வந்து இப்போ இருக்கிற மாதிரி அப்போ கிடையாது இல்லையா ஸோ அதனால ஒரு அளவுக்கு தான் வந்து அந்த ஐப்ரோவை கொண்டு வர முடியுது பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு வந்து கண் எதுவும் ஆகல ஐஷேடோ அதுல ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணுவேன் ஸோ ரெண்டு ஐப்ரோஸும் பண்ணிட்டேன் இப்போ அடுத்தது வந்து ஐ ஷேடோ பண்ணிடலாம் இன்னைக்கு கொஞ்சம் நான் அந்த ஸ்மோக்கி லுக் ஒரு நியூ ஷேட் ஓகே அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்கின்ல அப்ளை பண்ணிடுற ஐ கண்ணு மேலே இதுக்கெல்லாம் குரு யார் தெரியுமா ஒன் அண்ட் ஒன்லி ரம்யா கிருஷ்ணன் கொஞ்சம் ப்ரௌன் ஷேட் போடுறேன் அதுக்கப்புறம் நம்மளுடைய இந்த கருப்பு கருப்பு நிலா பார்த்து இந்த பிளாக் போட்டுட்டு ஒரு ஸ்மஜ் பண்ணா போதும் நான் வந்து இந்த ப்ரஷ் யூஸ் பண்றேன் அது ஈவன் ஆயிடும் ஓகே ஸோ இதுக்கு மேல நான் என்ன போடுவேன் ஜெல் இந்த ஜெல்ல வந்து கண்ணுக்கு மேல அப்ளை பண்ணிட்டோம்
ஓகே சோ அந்த ஜெல்ல நான் வந்து கண்ணுக்கு அடியிலயும் போட்டுருக்கேன் அத வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ற மாதிரி ஒரு டார்க் பிரவுன் எல்லாமே mix பண்ணி கீழ அத அப்ளை பண்ணிடுவேன் சூப்பர் இப்போ இந்த கண்ணுக்குமே ஒரு நல்ல டிஃபரன்ஸ் இருக்கா அதுதான் அடுத்து நம்ம வந்து ஓகே ரெண்டு கண்ணும் முடிச்சிட்டேன் இப்போ அடுத்து வந்து மஸ்காரா 8 நாளுங்க இந்த கொரோனா ஆரம்பிச்சு அதாவது வீட்ல வந்து எனக்கு அந்த உடம்பு பயங்கர வலி ஜுரம் வந்தது அதுக்கு அப்புறம் தலைவலி வந்தது அந்த மாதிரி இருக்கும்போதே நான் வந்து என்ன செல்ஃப் குவாரண்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பட் உடம்பு வலி வந்து அப்படி ஒரு உடம்பு வலி நான் என் லைஃப்ல நான் வந்து அனுபவிச்சது இல்ல அவ்வளோ வலிங்க உடம்பு வலின்றதோட என்னோட பேக் பெயின் என்ன ஆச்சுன்னா ஒரு 8 டேக்கு அப்புறம் ஏந்துக்கவே முடியலன்னா ஒரு மாதிரி வாயெல்லாம் வந்து வளர ஆரம்பிச்சிட்டேன் ஜுரம் வந்து நிக்கல ஸோ அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் அட்மிட் ஆறேங்க அப்படின்னு சொல்லிட்டு போனேன் போனதுக்கு அப்புறம் இமீடியட் எல்லாமே செக் பண்ணாங்க செக் பண்ணும்போது பார்த்தேன்னா அப்போதான் எனக்கு வந்து இந்த ஆக்சிஜன் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிருக்கு இந்த வேவ் வந்து செகண்ட் வீக் தான் நமக்கு வந்து அது காமிக்கும் வேற மாதிரி அதாவது லங்ஸ் பாதிக்கிறது ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சாங்க பட் டேஸ்ட் இல்லை ஒன்றும் இல்லை எனக்கு சாப்பாடே பிடிக்கலை சாப்பிடவும் முடியாமல் இருந்தது என்னத்தை பண்ணுறது எல்லாமே எதை சாப்பிட்டாலும் ஒரு மாதிரி ஏர்ன் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இல்லைங்க நீங்கள் மாத்திரை சாப்பிடணும் அதை சாப்பிடணும் ட்ரிப் ஏற்றிட்டு இருந்தாங்க அதனால ஹேட் டு ஈட்டுன்னு ஒரு அரை இட்லி சாப்பிடுவேங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் நான் படுத்துருவேன் ஐயோ ரொம்ப அவஸ்தப்பட்டேன் அந்த நாட்கள் அதுக்கப்புறமா நான் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடினால தான் எனக்கு வந்து டேஸ்டே வந்துச்சு அன்னைக்கு தான் வந்து நான் திருப்தியாக 2 இட்லி சாப்பிட்டேன் அது ரொம்ப அப்படியே அப்படி இருந்துச்சு எனக்கு தேவாமிரதமா ஓகே மஸ்காரா வரைஞ்சாச்சு லிப்ஸ்டிக் போட வேண்டியதான் என்ன கலர் வேணால் போட்டுக்கலாம் பட் நீங்கள் அந்த ஸ்மோக்கி ஐஸ் பண்ணுற நேரத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் லைட் லிப்ஸ்டிக் போடுறது தான் நல்லாயிருக்கும் அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஐஸும் நல்லா எடுத்து காமிக்கும் இது வந்து கொஞ்சம் மேட் ஃபினிஷ் தான் அதுக்கு மேலே இந்த கிளாஸ் போட்டு ஃபினிஷ் பண்ண வேண்டும் பார்ட்டி லுக் ஃபினிஷ் ஸோ இப்போ அடுத்தது நான் வந்து இந்த ஹேர்லாம் கொஞ்சம் சரி பண்ணிட்டு உடனே வரேன் ஓகே இந்த இதை மேக்கப்பை நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் அப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த டெர்மா வைவ் அண்ட் நியூட்ரிடெர்ம் இந்த மாய்ஸ்சரைசிங் லோஷன் இது மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது ப்ளீஸ் டூ பை திஸ் ப்ராடக்ட் ஏன்னா இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது எஸ்பெஷலி இந்த டெர்மாவைவ் ஹைட்ரா கிளென்சர் வந்து இந்த ஓட்மீலில் பண்ணியிருக்கிறதுனால இந்த ப்ராடக்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது 100% நேச்சுரல்ன்றதுனால இட்ஸ் வெரி குட் ஃபார் யுவர் ஸ்கின் ப்ளீஸ் டூ அப்ளை திஸ் பிஃபோர் மேக்கப் அண்ட் ஆஃப்டர் மேக்கப் வித்தவுட் ஃபெயில் ப்ளீஸ் டூ பை தீஸ் ப்ராடக்ட்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் வந்து என்னுடைய வீடியோ பார்த்தீங்க என்னுடைய இந்த மேக்கப் பார்த்தீங்க நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து சிரிச்சுக்கிட்டே ஒரு நல்ல வீடியோ பண்ணுறேன் இப்போதைக்கு என்னால் இதுதான் பண்ண முடிஞ்சுது ப்ளீஸ் மறக்காமல் இது வரைக்கும் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அந்த கமெண்ட்டுக்கெல்லாம் நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு தெரியும் ஸோ That's all. Love you guys. Thank you so much.